ஹே கைஸ் வெல்கம் பேக் டு GTA5 ரியல் லைஃப் மாட்ஸ் எபிசோட். ஸோ இன்றைக்கி இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மூணு நாளாக வந்து வீடியோ போடவே இல்லை. அது என்ன ரீசன் அப்படின்னு வந்து கொஞ்ச நேரத்தில் அவங்க சொல்கிறேன். போன வீக் வந்து நான் வந்து ஒரு ட்ரிப் ஒன்று போகலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணியிருந்தோம். அதாவது நானும் ஜெனியும் போகிறோம் அப்படின்னு வந்து உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். ஆனால் அந்த லாஸ்ட் மினிட்ல வந்து நான் மட்டும் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போகிற மாதிரி இருந்தது. அதாவது நம்ம வந்து லடாக் வேறு போயிட்டு வந்தோம் இல்லையா. ஆக்சுவலாக அது நானும் ஜெனியும் போக வேண்டிய ட்ரிப் கைஸ், பட் லாஸ்ட் மினிட்ல முன்னாடி சொன்ன மாதிரி மாறி போயிடுச்சு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நானும் ஜெனியும் வந்து ஒரு ட்ரிப் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கு அந்த போக போறோம். அண்ட் இன்னைக்கு நம்ம வந்து இந்த BMW அந்த 1250 GS வந்து எடுத்துட்டு போக போறோம் கைஸ். அது மட்டும் இல்லாம நீங்க வந்து நிறைய பேர் வந்து நிறைய பைக்ஸ் வர கேட்டீங்க இல்லையா. அதாவது போன வீடியோலயே வந்து இந்த ஒரு இடத்துல என்ன பைக் நிப்பாட்டலாம் அப்படின்னு வந்து நான் கேட்டிருந்தேன். இந்த ஒரு இடத்துல நிப்பாட்டுறதுக்கு பைக் கேட்டிருந்தேன். ஆனா நிறைய பேர் நிறைய பைக் சொல்லியிருந்தீங்க. ஸோ எல்லாத்தையுமே வந்து டிசப்பாயிண்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம கிட்ட இன்னைக்கு ஒரு பஞ்ச் ஆஃப் பைக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வச்சிருக்கோம். யா நீங்கள் ரொம்ப நாள் கேட்டிருந்த RX 100 இருக்குது கைஸ். ஓகே அதுவும் போயிட்டு நம்ம பார்க்கலாம். அதே ஸோ இப்போ நம்ம வந்து இந்த பைக் எடுத்துகிட்டு போகலாம். ஓகே கைஸ், ஸோ அந்த பைக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் வந்து பிளாக் அண்ட் ரெட் கலரில் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு பார்த்தது தெரியும் அப்படி இருக்கேன் எப்படி இருக்குது அப்படின்னு வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ராங்க்ளின் ஹெல்மெட் ஆல்ரைட், இது என்ன பேசிக் ஹெல்மெட்டாக இருக்குது. சரி ஓகே, நம்ம ஆல்ரெடி வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே போய் மாற்றிக்கலாம். ஓ கைஸ், இந்த பைக்கோட பிக்கப் ஆக்சுவலி வேறு லெவலில் இருக்குது. ஏன்னா இப்போ தான் ரீசெண்ட் டைமில் வந்து நான் இந்த பைக்கை ஃபுல்லாகவே சர்வீஸ் பண்ணியிருந்தேன். அதனால் இந்த பைக்கோட பிக்கப் வேறு லெவலில் இருக்க போகுது. ஓகே ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு தான் போக போகிறோம். ஸோ குயிக்காக நம்ம அங்கே போகலாம். ஜெனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே தான் இருக்காங்க. ஸோ அங்கே போயிட்டு நம்ம ஜெனியை பிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் அது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த ரைடை ஸ்டார்ட் பண்ண போகிறோம், ஒரு மோட்டோ விளாக் பண்ண போகிறோம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் கைஸ் மறக்காமல் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். ஒரு ரெண்டு வீடியோக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பயங்கரமான அந்த வீடியோக்கு 1.1K கிட்ட வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. அந்த வீடியோ கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ இம்ப்ரெஷன் இருக்கான்னு தெரியல. ஆனால் அந்த கமெண்ட் செக்ஷனில் பயங்கரமான இம்ப்ரெஷன் இருக்குது. ஸோ பார்க்கலாம் இந்த வீடியோக்கு நீங்கள் எவ்வளோ கமெண்ட்ஸ் லைக் கொடுக்குறீங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ மறக்காமல் வந்து கம் ஆன் மேன், சிக்னல் தானே போயிட்டுருக்கு. ஓகே ஸோ மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். ஓகேவா. அண்ட் நான் ஏன் மூணு நாளாக வீடியோ போடலை அப்படின்ற விஷயத்தையும் வந்து சொல்லிடுறேன். ஆக்சுவலாக கேம் ஃபைல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டீமில் வந்து என்னோடய அக்கௌண்ட் வந்து சின்னதாக ப்ராப்ளம் ஆகிடுச்சு அப்படின்னு நினச்சேன். கேம் வந்து லான்ச் ஆகும்போது சுத்தமாக அப்படியே அது அப்படியே நின்று போச்சு. நான் வேணால் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு கிளிப் ஒன்று ஆட் பண்ணுறேன், அதை பாருங்கள். ராக் ஸ்டார் அப்படின்னு வருது, அதுக்கப்புறம் சுத்தமாக கேம் வரவே மாட்டேங்குது கைஸ். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு சுத்தம் தெரியவே இல்லை. இதுக்கு முன்னாடி எனக்கு அந்த மாதிரி வந்து ஒரு ப்ராப்ளம் வந்ததே இல்லை. நானும் நிறைய ரெக்கவர் பண்ண ட்ரை பண்ணேன், முடியவே இல்லை. மறுபடியும் கேமை இன்ஸ்டால் பண்ணி பார்த்தேன், முடியலை. எல்லா பாண்ட்ஸையும் எடுத்துகிட்டு கிளியரான ஒரு ஃபைல்ஸில் பண்ணி பார்த்தேன், ஒன்றுமே முடியலை. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப தவச்சு போயிருந்தேன். எனக்கு இந்த மாதிரி வந்து ஆனதே கிடையாது கைஸ். ஆனால் வேறு மாதிரிலாம் வந்து நிறைய நடந்திருக்கு. இந்த அப்பப்போ ஏதாச்சும் ஆகிற மாதிரிலாம் நடந்திருக்கு. அப்போ அதில் வந்து என்னோடய டிரைவர்ஸை வந்து அப்டேட் பண்ணேன், அப்புறம் வந்து சரியாக போச்சு. எனக்கு இந்த ரெண்டு நாளாக வந்து தோணவே இல்லை. நேற்று தான் வந்து ஓகே நேற்று எனக்கு தோணலை. ஆக்சுவலாக இன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரி டிரைவர்ஸ் அப்டேட் பண்ணி பார்க்கலாமே அப்படின்ட்டு ஒரு தோணுச்சு. ஆக்சுவலாக நான் வந்து வேற ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி வேற ஒன்று வாங்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கே போயிட்டேன். அதுக்கப்புறம் சரி ஓகே டிரைவர்ஸ் அப்டேட் பண்ணிட்டதுக்கப்புறம் ட்ரை பண்ணி பார்க்கலாம், வரல அப்படின்னா நம்ம வந்து கேம் வேறு வாங்கிக்கலாம், வேறு அக்கௌண்ட் போட்டு வேறு வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். அண்ட் டிரைவர்ஸ் அப்டேட் பண்ணேன், வேறு லெவலில் கேம் ஓப்பன் ஆகிடுச்சு. ஐயோ இது தெரியாமல் நான் வந்து ரெண்டு மூணு நாளாக சும்மா உட்காந்துருக்கேன் கைஸ். மூணு நாளாக வீடியோ பண்ணவேலாம், ஐ எம் ஸோ சாரி. ஓகே இதுக்கு ஆக்சுவலாக நான் வந்து கேம் வாங்கினதுக்கப்புறம் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். அதாவது ஏன்னா அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இல்லையா. ஸோ நீங்களும் வந்து நிறைய பேர் நீங்களும் நிறைய பேர் வந்து ஸ்டோரி மோட் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க. அதனால் சரி ஓகே ஸ்டோரி மோட் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அதுக்குள்ளே கேம் வந்து ஒர்க் ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நான் வந்து லைவ் ஸ்ட்ரீமே பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்டோரி மோடில் பார்க்கலாம் அது எப்படி போகுது அப்படின்ட்டு. நீங்கள் தான் அந்த மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். அது பண்ணலாமா வேணாமா அப்படின்றத போச்சு. ஓகே ஸோ அவர் ஃபர்ஸ்ட் ஆக்சிடென்ட் கைஸ். நான் அந்த கார் அந்த நானோ கார் இருக்கு இல்லையா, அதை பார்த்தேன். அதை பார்த்துட்டே ஓட்டினதுனால கொண்டு போய் விட்டுட்டேன். ஆல்ரைட் லெட்ஸ் கோ. ஆக்சுவலாக இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாப் பாக்ஸ், சைட் பேனியர்ஸ் அந்த மாதிரி எதுவுமே வந்து சேடில் பேக்ஸ் அந்த மாதிரி எதுவுமே வந்து போடவே இல்லை. ஏன்னா அந்த வீட்டுக்கு போயிட்டு போடலாம் அப்படின்னு வந்து அந்த வீட்டில் தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு அந்த வீடு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம உங்களுக்கு நான் சுற்றி காமிக்கிறேன். ஓகே கண்டிப்பாக காமி ஃபுல்லாக காமிப்பானு தெரியாது, பட் காமிக்கிறேன் கொஞ்சமாக அந்த வீட்டை காமிக்கிறேன். ஆனால் நீங்கள் ஆல்ரெடி வந்து இந்த வீட்டை பார்த்துருப்பீங்க. ஆல்ரைட் ஸோ இதான் கைஸ் நம்மளோட வீடு. ஜெனி உள்ளதாக இருக்காங்க, அப்படியே ஜெனி பிக்கப் பண்ணிட்டு அண்ட் உங்களுக்கு அந்த பைக்ஸ் எல்லாத்தையுமே காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கிளம்பலாம். ஓகே எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு மூணு பைக் வந்து மிஸ் ஆகும் கைஸ். எனக்கு தெரிஞ்சது இந்த பைக்ஸ் நிறைய இன்ஸ்டால் பண்ணனால தான் எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னு நினைக்கிறேன்.
அதனால் இப்போதைக்கு இருக்கிற பைக்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நான் வந்து மறுபடியும் வந்து ஒரு செட் ஆஃப் பைக்ஸ் வந்து எடுத்துகிட்டு வரேன். ஸோ இப்போதைக்கு என்னோடய பைக் இங்கே நிற்கட்டும். இந்த வெளியே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மூணு கார் இருக்குது. இந்த இடத்துல ஒரு S500 இருக்குது, ஜி வேகன் இருக்குது, அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு ஸ்பெஷல் கார் இருக்குது. அந்த காரோட நேம் யாராவது கண்டுபிடிங்க. அண்ட் ஓகே, ஸோ அப்படி நம்ம வந்து இப்போ டேரெக்டாக நம்மளோட கராஜ் உள்ள போலாம். கராஜ் பார்த்தா நீங்கள் வந்து மெர்சலாவீங்க. ஓகே, வெயிட் 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 வெயிட், கராஜை பார்க்கறதுக்கு முடியல. நீங்கள் யாரும் என்ன லைக் பண்ணல அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க, அப்போ தான் இந்த டோர் ஓப்பன் ஆகும். லைக் பண்ணிட்டீங்களா? கண்டிப்பாக நீங்கள் பண்ணலன்னு நினைக்கிறேன். மறக்காமல் கமான் லைக் பண்ணுங்கள், இட்ஸ் ஃப்ரீ, டோட்டலி ஃப்ரீ. லைக் பண்ணிங்களா? பண்ணிட்டீங்களா? வெரி குட். ஆல்ரைட் கைஸ், ஸோ இப்போ போயிட்டு இந்த டோர் ஓப்பன் பண்ணலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து, ஓ மை காட், கமான். ஓகே, ஒரு மூணு பைக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிஸ் ஆகுது, இல்லை ரெண்டு பைக் வந்து மிஸ் ஆகுது. சரி ஓகே, அது என்னென்ன பைக் எப்படி இருக்குது அப்படின்னு வந்து உங்களுக்கு அப்புறமேட் காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து இந்த சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் கைஸ். இது ஆக்சுவலாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப் ரோட் அண்ட் அந்த மாதிரி இருக்கிறத எல்லாத்துக்குமே வந்து இது எடுத்துகிட்டு போகலாம். இந்த இடத்துல வந்து ஒரு ஆரி இருக்குது, நீங்களும் ஆரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால் ஒரு ஆரி இருக்குது. அண்ட் இந்த இடத்துல வந்து ஒரு ஹோண்டாயில் ஒன்று இருக்குது, பட் யமஹாவோட லோகோ போட்டிருக்கு இல்லையா. ஆக்சுவலாக இது வந்து ஒரு எனக்கு புரியவே இல்லை, ஏன்னா இந்த பைக் இன்ஸ்டால் பண்ணும்போது மேலே வந்து நேம் ஹோண்டா அப்படின்னு போட்டிருந்தேன், ஆனால் இதில் வந்து யமஹாவோட சிம்பிள் இருக்குது. சரி ஓகே, வாட்எவர், இது ஏதோ ஒரு பைக் ஆன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைட் பாக்ஸு அப்புறம் டாப் பாக்ஸ் எல்லாமே வந்து போட்டு வேறு லெவலில் டூரிங்காகவே வந்து ஃபுல்லாக மாடிஃபை பண்ணி வச்சுருக்காங்க. அண்டு ஃபோன் வந்து ஓகே, நேவிகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல இருக்குது, டேங்க் பேக் இருக்குது, எல்லாமே வந்து இந்த பைக்கில் வந்து ஆல்ரெடி செட்டாக இருக்குது. இந்த பைக்கை நான் வந்து ஒரு நாள் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருக்கீங்களான்னு தெரில, அதெல்லாம் ரொம்ப பழைய வீடியோ, அது வேணால் போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஹாலி டேவிட்ஸனில் ஒரு ரெண்டு இருக்குது, யா இங்கே ஒன்று இருக்குது, அண்ட் இந்த இடத்துல ஒன்று இருக்குது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வீராக் நைட்ராக் ஸ்பெஷல் 2013 மாடல் அப்படின்னு வந்து போட்டிருக்கு. அண்டு நார்மலாக நம்ம வந்து வாட்ச் டாக்ஸ் பண்ணும்போது இந்த பைக் வந்து நான் ஓட்டியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். வாட்ச் டாக்ஸ் பண்ணும்போது இந்த ஹாலி டேவிட்ஸன் தான் நான் ஓட்டியிருந்தேன். ஸோ இந்த இடத்துக்கு வந்தீங்க அப்படின்னா ஒரு பீஸ்ட் கலெக்ஷனே இந்த இடத்துல வச்சுருக்கோம். இங்கே இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னு H2 இருக்குது, நிஞ்சா H2 இருக்குது. அண்ட் அது பக்கத்தில் வந்து ZX10 இருக்குது, அண்ட் ஒரு அஃபோர்டபுள் சூப்பர் பைக் அப்படின்னு கூட சொல்லலாம், அதாவது 300 இருக்குது கைஸ். ஸோ 300 சீரீஸ்லேயே வந்து பார்த்திங்க விட்ட பைக் இருக்குது, நிஞ்சா 300 பார்க்குறதுக்கு இது வந்து நல்லா இருக்கலாம். ஸோ இந்த பைக் எல்லாமே வந்து மாடிஃபை பண்ணலாம், பட் நான் வந்து எதுவுமே மாடிஃபை பண்ணாமல் இருக்கேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹோண்டா CBR1000RR வந்து வச்சுருக்கோம். அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு பைக் இருக்குது, இது பேர் வந்து நான் டோட்டலாக மறந்து போயிட்டேன் கைஸ். ஸோ மேலே காமிக்கும் அப்படின்னு நினச்சேன், பட் ஜஸ்ட் ஹோண்டா அப்படின்னு காமிக்கிறேன். சரி ஓகே, இந்த பைக் பேர் என்ன அப்படின்னு வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து ஒரு ஹோண்டா பைக், உங்களுக்கு கிளியராக தெரியுது அப்படின்னு நினைக்கிறேன். ஹோண்டாவில் இது என்ன பைக் அப்படின்னு வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா டுகாட்டி வச்சுருக்கோம். டுகாட்டியில் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் அப்படின்னு ஒன்று வச்சுருக்கோம், V4S அப்படின்னு ஒன்று வச்சுருக்கோம். பார்க்குறதுக்கு இதுவும் வந்து அழகாக இருக்கல, இதை பார்க்க வந்து நெஞ்சா 1000 மாதிரியே இருக்குது, Z1000 மாதிரி இருக்குது. அண்ட் இந்த இடத்துல வந்து அதே மாதிரி ஸ்ட்ரீட் ஃபைட்டர் ஒன்று வச்சுருக்கோம், டுகாட்டி V4S வச்சுருக்கோம். ஆக்சுவலாக ஆப்ரலாலையும் வந்து இதே மாதிரி ஒரு மாடல் இருக்குது, ஆனால் இப்போது என்கிட்ட இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ஹயபுசாலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வச்சுருந்தேன், அதையும் வந்து அழகான எங்கே போச்சுன்னு தெரியல. அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா KTMல 1000cc வந்து ஒரு பைக் ஒன்று வச்சுருக்கோம், டியூக் 1000cc ஒன்று வச்சுருக்கோம். அண்ட் RC390 வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்குது, இதுதான் கைஸ். ஓ, இந்த பைக் மறந்துட்டு பார்த்தீங்களா, அண்ட் லெஜெண்டரி பைக், நீங்கள் எல்லோரும் கேட்ட ஒரு லெஜெண்டரி பைக் RX100 இருக்குது, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இது வந்து RX135 தான் இருக்குது. பட் ரெண்டுமே கொஞ்சம் சிமிலராக ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து RX100 அப்படின்னு வச்சுக்கலாம். அண்ட் நான் வந்து இன்னொரு பைக் என்ன சொல்லிட்டு இருந்தேன், ஜஸ்ட் நான் வந்து அப்படியே தேடி பார்க்குறேன். அது ஆக்சுவலாக வந்து V3 இது போட்டிருக்கும் கைஸ், இந்த இடத்துல தான் வச்சுருந்தேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் மினிட், ஓகே கைஸ். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா MR1 தான் வந்து சொல்லிட்டு இருந்தேன். அண்ட் அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு பைக் வரப்போகுது, அதாவது R15 V3. எஸ், ஒரே நிமிஷம், அதையும் வந்து அப்படியே குயிக்காக ஸ்பான் பண்ணிக்கலாம். ஸோ இந்த V3 வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த லிவரியோட சேர்ந்து வந்திருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு சைடில் பார்த்தா தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன், R15 அப்படின்னு வந்து போட்டிருக்கு. அண்ட் இது வந்து ஒரு V3 வெர்ஷன் கைஸ், பார்க்கறதுக்கு இதுவும் வந்து ஆளாக இருக்கல. ஸோ அப்படியே கொண்டு போய்ட்டு இந்த பைக்கு இந்த இடத்துல பார்க் பண்ணிடலாம். இது ஆக்சுவலாக வரும்போது தான் சேவ் பண்ணிட்டு வந்தேன், ஆனால் அதுக்குள்ளே வந்து இந்த பைக் எல்லாமே வந்து மாயமில்லை மந்திரமில்லைன்ற மாதிரி காணாமல் போயிடுச்சு கைஸ், நான் என்ன பண்ணுறது. அரே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இந்த பைக்கையும் சேவ் பண்ணிடலாம், அண்ட் இந்த பைக்கையும் வந்து அப்படியே சேவ் பண்ணிடலாம். இங்கே இருக்கட்டும், ஓ கமான் ஃப்ராங்க்லின், அது நம்மளோட ஃபேவரட்டான ஒரு ஹெல்மெட், அதை போய் கட்டி தூக்கி போட்டியே. சரி ஓகே கைஸ், ஸோ இந்த பைக்கை அப்படியே இந்த இடத்துல பார்க் பண்ணிட்டு போயிடலாம். ஆரே, ஸோ இதான் வந்து நான் சொன்ன அந்த பைக் கலெக்ஷன். நம்மகிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் இடம் இருக்குது, என்னோட ஹயபுசா வேறு எங்கே போச்சுன்னு தெரியல. சரி ஓகே, அது வந்து அப்புறமேட்டு நம்ம ஸ்பான் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு என் கேம் வந்து கிராஷ் ஆகக்கூடாது, அதனால் இது வரைக்கும் போதும். வேறு ஏதாவது நான் பைக் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், அந்த பைக்கை நம்ம வந்து அடுத்த வீடியோவில் எடுத்துகிட்டு வரலாம். ஸோ இப்போ போயிட்டு நம்ம ஜெனியை கூட்டு வந்துடலாம் கைஸ். ஓகே ஓகே, யாரோ என்னோட பைக் எடுத்துகிட்டு விட்டாங்கன்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக அது வந்து பின்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம், ஆமாம்,
பின்னாடி தான் அந்த இதோ நான் சொன்ன மாதிரி அது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பைக் இங்கே தான் இருக்குது. ஆக்சுவலாக எதிரி வந்து இப்போ மாட் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது சைட் பேக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேடில் பேக்ஸ் எல்லாருமே வந்து கொண்டு வந்து வச்சுட்டாங்க. சரி ஓகே சூப்பர், தேங்க்யூ ஸோ மச். யார் வந்து வச்சான்னு தெரில. ஆல் ரைட் ஸோ இன்றைக்கி நம்ம வந்து இந்த பைக்கில் தான் ட்ரிப் போக போகிறோம். கண்டிப்பாக ஜெனி உட்கார இடம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறையவே கண்டிப்பாக நிறைய இடம் இருக்குது. ஸோ ஒரு பிரச்சனை ஜெனி வந்து அப்படி சாஞ்சிருக்கூட வரலாம். ஸோ பைக் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க கைஸ். வேறு லெவலில் இருக்கல. டாப் பாக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து கிடைக்கல. ஸோ அதனால் வந்து இப்போ இப்போதைக்கு நம்ம வந்து பேக்கை தான் வந்து மாட்டி வச்சிருக்கோம். ஸோ என்னோடய பைக் அப்படிங்கிற இடத்துல பார்க் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே போயிட்டு ஜெனியை கூப்பிட்டு வந்துடலாம் கைஸ். எனக்கு தான் ஜெனி வந்து கால் பண்ணேன், வாசலே நிற்க தான் சொன்னாங்க. ஆனால் வாசலில் இல்லை ஜெனி. ஆல்ரைட் கைஸ், ஸோ ஜெனி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓடி வந்துட்டாங்க. இன்றைக்கி ஆக்சுவலி என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்து ஷாக் ஆகிட்டாங்க. அதுக்கு முன்னாடி ஜெனி நம்ம கிளம்பலாமா ஜெனி? ஸோ ஜெனி நீங்கள் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஜெனி ஆக்சுவலாக வேறு ஊரில் இருந்தாங்க. அண்ட் இந்த ட்ரிப் போகணும் அப்படின்றதுக்காக நான் வந்து ஜெனி வந்து இந்த ஊருக்கு கூப்பிட்டுருக்கேன். கைஸ் ஜெனி பார்க்கறதுக்கு க்யூட்டாக இருக்காங்களா, மை க்யூட் டார்லிங், லெட்ஸ் கோ. ஆல்ரைட் கைஸ், ஸோ இன்றைக்கி என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் அம்மாட்ட வந்து எங்கள் அம்மாட்டாச்சு சொன்னேன் இந்த மாதிரி வந்து கேம் வந்து மூணு நாளாக வீடியோ போடவே இல்லை. எங்கே ஜெனி கேம் வந்து ப்ராப்ளமாக இருக்குது, அதனால் மூணு நாளாக நான் வந்து வீடியோ போடவே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன். அண்ட் இன்றைக்கி வந்து அது எல்லாமே ரெக்டிஃபை பண்ணியாச்சு, இன்றைக்கி வீடியோ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அப்படின்னு எங்கள் அம்மாட்ட சொன்னேன். அப்போ வந்து இன்றைக்கி நானும் ஜெனி வந்து வெளியே போகிறோமா அப்படின்னு வந்து எங்கள் அம்மா வந்து அப்படி ஷாக் ஆகிட்டாங்க. என்னது ஜெனி கூட வெளியே போறியா, யாராவது அப்படின்ற மாதிரி வந்து எங்கள் அம்மா ஷாக் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கே வந்து ஒரு பத்து செகண்ட்க்கு அப்புறம் தான் புரிஞ்சது ஓகே ஜெனின்றது வந்து கேமில் இருக்க கேரக்டர் அப்படின்றது. ஆக்சுவலி எங்கள் அம்மா வந்து என்ன வீடியோஸ்லாம் பார்ப்பாங்க. ஸோ ஏதோ வந்து மறந்துட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து திடீர்னு அப்படியே சொன்னோன்னு ஷாக் ஆகிட்டாங்க. ஆல்ரைட் கைஸ், ஸோ ஓ அங்கே பாருங்களேன் பர்ஃபெக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மேட்சாக இருக்குது. என்னோடய ஹெல்மெட் மட்டும் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அந்த குயிக்காக என்னோட ஹெல்மெட் ஓ ஓ ஓகே இது கூட ஆக்சுவலாக நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஏதாவது மறக்காம கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த ஹெல்மெட் நல்லாயிருக்கு? ஓ இது நல்லா இருக்கு. ஸோ பைக்குக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது. ஓகே சார் ஓகே, நம்ம வந்து இப்போதைக்கு இந்த ஹெல்மெட்டே வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கே போகிறோம்னா ஒரு லாங் டிரைவ், அதாவது பொலிடோ பே வரைக்கும் போக போகிறோம். இந்த பெட்ரோல் பேங்க் போகலாம் கைஸ். இந்த பெட்ரோல் பேங்க்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரகசிய வழி இருக்குது. அந்த வழியிலேருந்து நம்ம டேரெக்டாக டெலபோர்ட் பண்ணி வேறு இடத்துக்கு போக போகிறோம். லெட்ஸ் கோ. ஸோ ஆக்சுவலாக இப்போ ஜெனி ஏறிட்டாங்க. அண்ட் இந்த பைக்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நிறைய பேக்ஸ்லாம் செட் பண்ணனால கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா முன்னாடி ஓட்டினதுக்கும் இப்போ ஓட்டினதுக்கும் பாருங்களேன் வண்டி கொஞ்சம் ஸ்லோவாக தான் பிக்கப் எடுக்குது. பரவாயில்ல, ஒரு பிரச்சனை இல்லை, வந்து அப்பயும் வந்து ஓட்டலாம். ஜெனி சாரி ஜெனி, உனக்கு வந்து என்னால் ஹெல்மெட் கொடுக்க முடியல ஓகே. ஸோ இது வந்து ஆட்ஆன் பேட் அப்படின்றனால வந்து ஜெனிக்கு என்னால் எந்த ஒரு ஹெல்மெட்டும் வந்து கொடுக்க முடியல. பார்க்கலாம் நம்மளுக்கு அடுத்து வேறு ஏதாச்சும் ஹெல்மெட் அந்த மாதிரி ஜெனிக்கு எதாவது கிடைக்குது அப்படின்னு பார்க்கலாம் கைஸ். கிடச்சிது அப்படின்னா ஜெனிக்கும் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். டே திரும்பிடாதரா ஓகே. ஓ ஓ ஓ ஓகே கைஸ், ஸோ ஜெனி வேறு இருக்காங்க இல்லையா. ஸோ அதனால் நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையாகவே ஓட்டிகிட்டு போனோம். ட்ரிப் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போதைக்கு சூப்பராக போய்கிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்ச நான் வந்து மோட்டோ விளாக் பண்ணால் கூட இந்த மாதிரி தான் பேசுவேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் கண்டிப்பாக நான் வந்து மோட்டோ விளாக் பண்ண மாட்டேன். நீ தலைகையில் நின்று கேட்டாலும் முடியாது அப்படின்னு வந்து எங்கள் வீட்டில் சொல்லிவிடுவாங்க. கெஞ்சி பார்க்கலாம் என்ன தான் நடக்குது அப்படின்ட்டு. ஸோ கண்டிப்பாக வீட்டில் அதுக்கு அளவு பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், இருந்தாலும் வந்து சேஃபாக தான் இருப்போம், ஆனால் அது அவங்களுக்கு தெரியணுமே ஓகே. பட் இருந்தாலும் நான் வந்து கண்டிப்பாக மோட்டோ விளாக் பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரி பேச மாட்டேன். அதாவது இப்போ நான் பேசிட்டு மாதிரி தான் பேசுவேன். நார்மலாக மோட்டோ விளாக் பண்ணுறவங்க எப்படி பேசுவாங்கன்னோ அந்த மாதிரி நான் கண்டிப்பாக பேச மாட்டேன். ஸோ இவ்வளோ நேரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல ஃப்ளோவில் வந்து போயிட்டு இருந்தேன். பட் திடீர்னு வந்து என் கேம் லைட்டாக மக்கர் பண்ணனால வந்து இப்போ ரீஸ்டார்ட் பண்ணி மறுபடியும் உள்ளே வந்திருக்கேன். ஆல்ரைட் கைஸ், ஸோ நம்மளோட ரைடை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்னும் ஆக்சுவலாக வந்து ஃபியூல் பிரேக் எடுக்கணும்னு நினச்சேன். ஏன்னா போன வாட்டி நான் பண்ணிட்டு இருக்கும் போது வந்து ஃபியூல் ரொம்ப கம்மியாக இருந்து நீங்கள் அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ ரீஸ்டார்ட் பண்ணிட்டு வந்தனால எல்லாமே அந்த பர்ஃபெக்டாக போயிட்டுருக்கு. ஸோ கொஞ்சம் நேரம் ஃபஸ்ட் பர்சன் வீல் வந்து ஓட்டலாம். வாவ் ஆல்ரைட், ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ செரி ப்ரோ வந்து வேர்ல்டு ட்ரிப் வந்து பண்ணிகிட்ருக்காரு. அது ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்கேன். ஏன்னா அதில் வந்து ஆஸ்திரேலியா, நியூசிலாண்ட் அண்ட் நார்த் அமெரிக்கா அண்ட் சவுத் அமெரிக்கா வேறு இருக்குது. எனக்கு இந்த ஆஸ்திரேலியா நியூசிலாண்டை பார்க்குறத விட இந்த நார்த் அமெரிக்கா அண்ட் சவுத் அமெரிக்கா பார்க்குறதுல ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்கேன். ஏன்னா இந்த சவுத் அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அர்ஜென்டினா, சில்லி, ஈக்வேடார் அந்த சைட்லேருந்து வந்துக்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் அந்த பாயிண்ட் பண்ணி வச்சுருக்காரு, அதெல்லாம் பார்த்தேன். நீங்களெல்லாம் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ ஆக்சுவலாக வீடியோ போட்டிருப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி மார்னிங் வந்து ஒரு ஸ்டோரி போட்டிருந்தாரு, அதாவது எல்லாத்தையுமே வந்து ரிவீல் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு. அது இன்னும் அந்த வீடியோ நான் இன்னும் பார்க்கவே இல்லை, அதை வேறு போய் பார்க்கணும். ரொம்பவே எக்ஸைட்டாக இருக்கேன் அந்த சைட்லாம் போய் பார்க்கணும் அப்படின்ட்டு வந்து நம்ம எல்லாருக்கும் தோணும். பட் நம்மளோட ஒரு தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் போகிறாரு அப்படின்ற போது அது வந்து நம்மளுக்கும் அந்த பெருமையாக இருக்கும். பார்க்கலாம், அண்ட் சேஃப் ரைடாக வந்து போயிட்டு வரட்டும். இதை கண்டிப்பாக அவர் பார்க்க மாட்டார் அப்படின்னு நினைக்கிறேன். பார்த்தாரு அப்படின்னா ஹாவ் அ சேஃப் ரைட். சரி ப்ரோ, ஆல்ரெடி கைஸ், ஸோ நம்ம ரைடுக்கு வரலாம். நம்மளும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து அவரை மாதிரி ஒரு வேர்ல்ட் ட்ரிப் இல்லைனா கூட ஒரு நார்மலாக ஒரு பக்கத்து ஊருக்காவது போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். அண்ட் இதில் ஒரே ஒரு விஷயம் வந்து சிம்லராக இருக்குது, அண்ட் பைக் எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து இந்த ஏஜிவி வச்சிருக்காரு அப்படின்னு இருக்கேன். இந்த மாதிரி வந்து ஒரு ஹெல்மெட் வச்சிருக்காரு ஏஜிவியில், ரெட் வித் சம்திங் ஒயிட் கலரில் என்னமோ வச்சிருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக தெரியல.
அண்ட் அதுவும் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வேறு சூட் ஆகிட்டு இருக்கு. பட் கூட ஜெனி மாதிரி யாரும் இல்லை. ஐ எம் சாரி ப்ரோ. ஆல்ரைட், ஓகே கைஸ், நம்ம வந்து நம்மளோட ட்ரிப்பை கான்சென்ட்ரேட் பண்ணலாம். ஆக்சுவலாக இன்றைக்கி வெதர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் க்ளௌடியாக இருக்குது. நான் வந்து ஸ்டார்டிங்கில் கேட்க வேண்டியது எல்லாமே டோட்டலாக மறந்தே போயிட்டேன். ஹவுஸ் டே கோயிங் சப்போமே நல்லா போயிட்டுருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக போயிட்டுருக்கு. உங்களோட டே எப்படி போயிட்டுருக்கு அப்படின்ற வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து ஃபஸ்ட் பர்சன் வீலே ஓட்டலாம். ஃபஸ்ட் பர்சன் வீலே ஓட்டுறதுக்கு வந்து வேறு லெவலில் இருக்கல. ஓ அண்ட் ரொம்பவே வந்து இருட்டாக இருக்குது, ஏன்னா என்னோடய விண்டோஸ் சாரி என்னோடய இந்த விண்ட்ஷீல்ட்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா விண்ட்ஷீல்டு தானே சொல்லுவாங்க, வைசர். ஓகே, ஸோ அந்த வைசர்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதோ ஒரு கலரில் டின் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். யா, ஸோ பிளாக் கலரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பண்ணியிருக்கனால நம்மளுக்கு வந்து ஒழுங்காக தெரிய மாட்டேங்குது. சரி ஓகே கைஸ், ஸோ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து பொலிடோ பே வரைக்கும் வந்தாச்சு. நம்மளோட இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தோ சம்வேர் அந்த சைடு எங்கேயும் இருக்குது. கொஞ்சம் பார்த்து பொறுமையாக ஓட்டிகிட்டு போகலாம். போகிற வழியில் கொஞ்சம் ஃபியூல் போட்டு போகலாம், ஏன்னா அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்கப்புறம் நம்ம வந்து பெட்ரோல் எங்கேயும் போட முடியாது, அதுக்கான இடமும் எங்கேயுமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். எனக்கு உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல, அந்த இடத்துல வந்து ஒரு மலை ஒன்று இருக்குது, தெரியுதா உங்களுக்கு? இருங்க, இந்த இடத்துல நிறைய பில்டிங் வேறு வந்துக்கிட்டு. ஆ, அதோ 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 உங்களுக்கு தெரியுதா கைஸ், இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனால் உங்களுக்கு கிளியராக தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல வந்து நிறைய மலை இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இப்போ நம்ம வந்து அங்கே தான் போக போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து இப்போது குயிக்காக அப்படியே ஃபியூல் போட்டுக்கலாம். லைட்டாக அடியே தான் ஒரு பக்கம் அப்படி ப்ரோ. ஓகே, தேங்க்யூ. ஆல்ரைட் கைஸ், ஸோ ஃபஸ்ட் நம்ம போயிட்டு ஃபியூல் போட்டுக்கலாம். அந்த ஃபியூல் கேன் எடுத்துக்கலாம் நினைக்கிறேன், ஆனால் ஜெனி இறங்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஜெனி ஒரே அம்சம் இரு, ஜெனி நான் போயிட்டு அந்த ஃபியூல் அப்படி வண்டியில் உட்காந்துக்கோ ப்ளீஸ். அங்கே பாருங்க கைஸ், ஓகே என்கிட்ட ஆக்சுவலாக கேன் ஆல்ரெடி இருக்கேன் நினைக்கேன். கமான் ஜெனி, கமான் ஏறிக்கோ. ஆல் கைஸ், ஸோ மறுபடியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கிளம்ப போகிறோம். ஹெல்மெட், ஓகே ஆல்ரைட். ஸோ அப்படி இன்னும் கொஞ்சம் தூரம் நம்ம வந்து அப்படியே ரோட்டில் போகலாம். ரோட்டில் போனதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து அதுக்கான வழி வரும், டேரெக்டாக நம்ம வந்து அங்கே டெலபோர்ட் ஆகிடுவோம். லெட்ஸ் கோ. ஆக்சுவலாக என்கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா டென்ட்லாம் வேறு இருக்குது. ஸோ இங்கேயாச்சும் நம்ம போய் டென்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட ஒரு பிரச்சனை இல்லை, ஈஸியாக போய் டென்ட் பண்ணிக்கலாம். அண்ட் எல்லா ஃபுட்டும் வேறு இருக்குது. போகிற வழியில் எங்கேயாவது ஃபுட் சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சேன். ஜஸ்ட் மீட் அங்கே யாரும் நிறைய பேர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க நினைக்கிறேன். சரி ஓகே, அவனெலாம் யார்? ஓ மை காட், சாரி ஜெனி, சாரி சாரி சாரி. ஓகே கைஸ், ஜெனி வந்து பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக பயந்துட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன், ஏன்னா நம்ம வந்து இப்போ வீலி பண்ணோம், அதனால் ஜெனி பயந்துட்டாங்க போல. ஓகே கைஸ், எனக்கு தெரிஞ்ச வந்து டேரெக்டாக உங்களை அங்கே போய் மீட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சார் லெட்ஸ் கோ, அங்கே போகலாம். ஆல் ரைட் கைஸ், ஸோ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு வந்தாச்சு. அந்த பாருங்களேன் எவ்வளோ சீனிக்காக இருக்குது அந்த இடம், அட்டே எங்கள் அப்பா. ஸோ கீழெலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீடெல்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து அந்த மலை மேலே தான் ஏற போகிறோம். இது என்ன பார்க்க உங்களுக்கு என்ன மாதிரி ஊர் மாதிரி தெரியுது அப்படின்னு வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மேபி ஊட்டி அது கொடைக்கானல் சம்திங், எனக்கு தெரிஞ்ச கொடைக்கானலில் ட்ரெயின் அப்படி அந்த கொடைக்கானல் ரோடு கிராஸ் பண்ணும்போது ட்ரெயினில் போகும்போது இந்த மாதிரி தான் அந்த கொடைக்கானலோட அந்த ஹில்ஸ்லாம் வந்து தெரியும். ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னு வந்து நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இதை பார்க்க எந்த மாதிரி தெரியுது அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். லெட்ஸ் கோ கைஸ், நம்ம ட்ரிப்பை வந்து இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அஃபிஷியலி சொல்ல போனால் பார்க்கலாம் இந்த ரைடு கொஞ்சம் சேஃபாக போகணும், ஏன்னா போன வாட்டி வந்து நம்ம நிறைய வாட்டி ஜெனி கூட வருவோம், ஜெனிக்கு ஏதாவது வந்து ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருக்குது. ஆமாம், நீங்கள் வந்து நம்மளோட பழைய வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் இந்த ட்ரிப்பாச்சு நம்ம வந்து கண்டிப்பாக ஜெனி கொஞ்சம் சேஃபாக போய் கொண்டு போகணும் கைஸ். இந்த வீடியோவில் ஆக்சுவலாக வந்து ஃபுல்லாகவே நம்ம வந்து ரோட் ட்ரிப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்து எந்த ஒரு இடத்தையும் சாரி அப்படி சொல்ல முடியாது, நம்ம வந்து இந்த மாதிரி இடத்த வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போகிறோம். வேறு எதுவும் இந்த வீடியோவில் இருக்க போகிறதில்லை. எனக்கு தெரிஞ்ச நான் இந்த இதை வந்து முன்னாடியே சொல்லியிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சது அப்படின்னா வந்து லைக் பண்ணுங்க கைஸ். நான் இது வரைக்கும் என்னோடய வீடியோவில் இத்தனை வாட்டி லைக் பண்ணுங்கன்னு சொன்னதே இல்லை, ஏன்னா அது வந்து ஒரு அடிக்ஷன் மாதிரி இருக்குது. ஆமாம், ஸோ அது வந்து மோட்டிவேட்டும் ஆகுது. அதனால் வந்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள். எல்லோரும் இந்த டைம் வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னு தெரில, பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா தேங்க்யூ ஸோ மச் கைஸ், யுவர் கிரேட். எஸ் ஆல்ரைட், ஸோ இது எத்தனை ஹேர்பின் பெண்ட் அப்படின்னு தெரியல, அவ்வளோ வந்து ஒரு ஹேர்பின் பெண்ட் அளவுக்கு வந்து இது அவ்வளோ பெண்டாக இல்லை. பட் இருந்தாலும் இது வந்து ஒரு ஹேர்பின் பெண்டாகவே நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ நம்ம வந்து மலை ஏறிட்டு இருக்கோம் கைஸ், உங்களுக்கு அது தெரியுதா என்னென்னு தெரியல. லைட்டாக கொஞ்சம் அது அப்படியே நம்ம வந்து ஸ்லோப்பில் ஏறிட்டு இருக்கோம். எனக்கு தெரிஞ்சு நம்ம எப்பயும் போல் நம்ம ஜெனி கூட வெளியே போனோம் அப்படின்னா செல்ஃபி எடுப்போம் இல்லையா, அதனால் ஏதாவது ஒரு இடத்துல போயிட்டு ஒரு இடம் இருந்தது அப்படின்னா செல்ஃபி எடுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இங்கே கூட நிப்பாட்டி செல்ஃபி எடுக்கலாம், பட் நம்ம இன்னும் கொஞ்சம் மேலே போயிட்டு செல்ஃபி எடுக்கலாம் கைஸ். ஓகேவா, கண்டிப்பாக ஜெனி இது என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு இருக்கேன். ஜெனி ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் வந்து பார்த்து சேஃபாக ஓட்டிட்டு போகிறேன். ஓகே ஆல்ரைட், ஜெனி உட்காந்துருக்காங்களே. ஆமாம், ஸோ மண்டை மட்டும் தான் அது பார்த்திங்க அப்படின்னு தெரியுது. ஜெனி ஒரு பிரச்சனையும் இல்லைல்ல, இப்போதைக்கு ஒரு பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து சேஃபாக ஓட்டிகிட்டு இருக்கோம், அதனால் ஜெனி வந்து நம்ம கூட தைரியமாக வந்துக்கிட்டு இருக்காங்க, வேறு லெவலில் இருக்கல. அண்ட் எனக்கு பிடிச்சதே வந்து இந்த சைடில் இருக்க இந்த பேக் தான் கைஸ். பேக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக நின்றுக்கிட்டு இருக்குது, அது வந்து அழகாக இருக்குது. அண்ட் எங்கள் ரெண்டு பேருக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உட்கார இடம் இருக்குது. ஓ மை காட், அண்ட் ஜெனி வச்சுருக்க கால் வச்சுருக்க இடமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே இருக்குது, பேக்கில் வந்து சுத்தமாக இடிக்கவே இல்லை, அதுவும் வேறு பர்ஃபெக்டாக வேறு லெவலில் இருக்குது. எனக்கு அதுவும் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு.
அண்ட் நம்ம வேற எங்கேயாவது போகலாம்னா அப்படின்னு அதையும் வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் எந்த பைக்ல போகலாம் எப்படி போகலாம் அதையும் வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த பைக்கோட டாப் ஸ்பீட் செக் பண்ணும் அப்படின்னு நினைச்சேன் கைஸ். ஆனால் இந்த ரோட்டில் கண்டிப்பாக நம்மள செக் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே அடித்தோம் அப்படின்னா மண்டை சதறி போயிடும். அதனால் கண்டிப்பாக நம்மள எதுவும் டாப் ஸ்பீடில் செக் பண்ண முடியாது. நம்ம நார்மலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 100 கிட்ட வந்து போயிட்டுருக்கோம். ஒரு 80-70 அந்த மாதிரி டேர்னிங்கில் வந்து போயிட்டுருக்கோம். இதுவே வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கு. கீழே ஆக்சுவலாக வந்து 30 கிலோமீட்டர் போக சொல்லி போட்டிருக்கானுங்க. பட் நம்ம வந்து அந்த ஸ்பீடில் போக மாட்டோம். அவர் கைஸோ திடீர்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா வெதர் பயங்கரமாக, ஒரு சூரியன் வெயில் அடிக்க ஆரம்பிச்சிட்டாப்ல என்னன்னு தெரியல. மேலே வர வர கொஞ்சம் வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கு. இங்கே ஏதாவது வியூ பாயிண்ட் இருக்கா? ஓகே கைஸ், எனக்கு தெரிஞ்சு நானும் சரி இந்த இடத்துல நின்று ஒரு செல்ஃபி எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ குயிக்காக அப்படியே போயிட்டு ஒரு யூ-டர்ன் பண்ணதில்ல, ஏன்னா அந்த டேர்ன் வந்து மிஸ் பண்ணிட்டேன். ஓ வாவ், நல்லா இருக்கே. அப்போ கண்டிப்பாக நம்ம வந்து இந்த இடத்துல நின்று ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு போகலாம் ஜெனி. என்ன சொல்கிறேன் அவங்க பாருங்களேன், அடேங்கப்பா வேறு லெவலில் இருக்குது. கமான் ஜெனி இறங்கிக்கோ, நம்ம வந்து அப்படியே குயிக்காக ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு போகலாம். இது ஹெல்மெட்டு கழட்டாம இருறான் ப்ளீஸ்டா. ஓகே கண்டிப்பாக ஜெனி வந்து கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் ஜெனிக்கு ஏற்ற மாதிரி நம்ம போய் நின்றுக்கலாம். ஓகே ஜெனி, இங்கே இந்த இடம் ஓகேவா? ஆல்ரெடி கைஸ் குயிக்காக அப்படியே ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு கிளம்பலாம். ஓகே ஸோ இது பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை ஆஹா ஓகே கைஸ், ஸோ பைக்கும் வந்து தெரியுது, ஜெனியும் தெரியுறாங்க, அண்ட் அந்த வியூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக தெரியுது, வேறு லெவலில் இருக்குது. ஓகே கைஸ், ஸோ கிளம்பலாம். ஃபோட்டோலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடுத்து பிடிச்சாச்சு. அண்ட் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வேறு இருந்தது, அதையும் வேறு சாப்பிட்டுட்டு நான் ஜெனி நான் பார்த்துக்கிறேன், நீ பின்னாடி திரும்ப நான் பார்த்துக்கிறேன், ஒரு பிரச்சனை இல்லை. அண்ட் ஸ்நாக்ஸ் வேறு இருந்தது, அதையும் வந்து சாப்பிட்டுட்டு இப்போ மறுபடியும் நாங்கள் வந்து ரைடு கிளம்பியாச்சு. லெட்ஸ் கோ. ஃபியூல் ஓகே, ஃபியூல்ஸ் நிறையவே இருக்குது, ஒரு பிரச்சனை இல்லை. ஹாஃப் டேங்க் இருக்குது, நாங்கள் மலை ஏறுற வரைக்கும் இந்த ஃபியூல் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் அதில் வந்து ஒரு பிரச்சனை இல்லை. ஓகே இங்கேயும் வந்து இது வியூ பாயிண்ட் மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக ஒரு ரோடு போகுதுன்னு நினைக்கிறேன். ஆனால் அதுக்கு வந்து வே நம்மளுக்கு கொடுக்கவே இல்லை, க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ நம்ம அந்த சைடு போக வேண்டாம். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட மேப் வேறு கொடுத்துருக்காங்க. ஏதோ சைனாவில் சைனீஸ் மாதிரி தெரியுது. கண்டிப்பாக நம்மளுக்கு அதை படிக்க தெரியாது, ஏன்னா சைனீஸில் இருக்குது. ஓகே அதே கைஸ், என்ன மலை கீழே இறங்குற மாதிரி இருக்கு. நம்ம ஆக்சுவலாக மேலே தான் ஏறிட்டு இருக்கோம் நினைச்சேன், ஆனால் இப்போ கீழே இறங்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது. நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு எந்த சைடு போகணும் கரெக்டாக தானே போயிட்டு இருக்கோம். ஆல்ரைட், ஸோ கொஞ்சம் வேகமாக ஓட்ட முடியுமான்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே ஜெனி, ஒரு பிரச்சனை இல்லை, டைட்டாக இங்கே பிடிச்சிக்கோ. ஓகே சேஃபாக கூப்பிட்டு போகிறேன், பயப்பட வேணாம். ஆல்ரைட் கைஸ், ஸோ நீங்கள் யார் இந்த மாதிரி ரியல் லைஃப்பில் ஓட்டாதீங்க. ரியல் லைஃப்பில் இந்த மாதிரி ஓட்டுறதுக்கும் முடியாது நம்மளால், கண்டிப்பாக நம்மளுக்கே ஒரு பயம் இருக்கும் இல்லையா? இது கேம் அப்படின்றனால அந்த ஓட்டிகிட்ருக்கோம். அட்டேக்கப்போ அங்கே பாருங்க கைஸ், வேறு லெவலில் இருக்குது. ஓ மை காட். ஓகே ஸோ நல்ல பிரேக்கிங்லாம் இருக்கனால நம்ம பைக்குக்கு ஒரு பிரச்சனை இல்லை. நம்ம வந்து அப்படியே அசால்ட்டாக போயிட்டுருக்கோம். பார்த்து ஃப்ராங்க்ளின் ஒரு ரேசர் கைஸ், அதனால் இதெல்லாம் அவனுக்கு அந்த சப்ளிகா மேட்டர். டக்கு டக்குன்னு நம்ம ஃப்ராங்க்ளின் அப்படியே போயிட்டு வந்துடுவோம். ஓகே ஒரு செக் பாயிண்ட், இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மலையோட டாப்புக்கு போயிடுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், அப்படியே கொஞ்சம் வேகமாக ஓட்டிகிட்டு போகலாம். ஓ கைஸ், இதுதான் இருக்கிறதுலே இதுதான் வந்து ஒரு பயங்கரமான டேர்ன் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம பார்த்ததுலையே அது என்ன யானையா, அந்த இடத்துல யானையை நின்றுருந்தது பார்க்கறதுக்கு அடுத்தது ஏதோ வந்து யானை நின்ற மாதிரி இருந்தது, என்னன்னு தெரியல. ஓகே கைஸ், ஸோ எனக்கு தெரிஞ்சு நம்ம அந்த ட்ரிப்பை வந்து கொஞ்சம் நேரத்தில் முடிச்சிருவோம் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் நம்ம வீடியோவை முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பைக்கில் ட்ரிப் போகிறதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணிக்கோங்க, அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் கைஸ். ஓகேவா? ஓகே கைஸ், நம்ம வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். ஸோ இதே மாதிரி வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி வீடியோவில் வந்து பார்க்குறேன். அண்டில் தென், பாய் ஃப்ரம் தமிழ் கேம் ப்ளே. பை பை, பீஸ் அவுட்.